ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த இடம், ஆண்டவர் நமக்கென்று திட்டம் பண்ணின இடம், everything was prepared, everything was arranged, everything was ordered. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லாமே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது, எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா, நமக்கு ஒரு காரியம் திடீர்னு நடந்தா, நாம பதஷ்டப்படுவோம், நாம பயப்படுவோம். ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் வந்துட்டா, ஐயோ என்ன செய்ய போறோம்னு நமக்கு தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் நடந்தா பதஷ்டப்படுவோம், பயப்படுவோம், தடுமாறுவோம், இனி என்ன செய்ய போறோம் என்கிற கேள்வி இருக்கும். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், உங்களை என்னையும் படைத்தவர், சாயலில தேவன், அப்பேற்பட்ட ஆண்டவர் ஒரு நாளும் இதுவரைக்கும் அவர் பயப்படுகிறவர் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அல்ல, நம் ஆண்டவர் ஆயத்தத்தை எல்லாம் பண்ணிட்டு தான் வருவார். ஆமென். ஆமா, வேலையோடைய அளவு என்ன, மரம் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எல்லாம் திட்டம் பண்ணி, எப்படி மிருகத்தை கொண்டு போகணும், எப்படி ஆகாரத்தை கொடுக்கணும், எப்படி மழை வரும், எங்கே போய் நிற்கும், எங்கே போய் திறக்கும், எப்போ திறந்தா நீ வெளியே வரணும், எங்கே போய் நீ பலி செலுத்தணும், எப்படி இந்த மூலியமாக சந்ததி பிறக்கும் என்பதை, எவ்ரிதிங் வாஸ் ப்ரிபேர்ட், எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள். ஆமென். எல்லாம் ஆபிரகாமை ஆண்டவர் கூட்டி போனார். ஆதியாகமம் 22 அதிகாரத்தினுடைய 12-13 வசனத்துல, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க ஈசாக்கு திணறுகிறான், யெகோவா ஈரே கர்த்தர் பர்வதத்துல பார்த்து கொள்வார். ஆண்டவர் சமூகத்துக்கு போகிற தேவ பிள்ளைய உங்களுக்காக குட்டியே இல்ல, அவர் திட்டம் பண்ணினது ஆடாயிருக்கும், கடாவாய் கர்த்தர் வைத்திருப்பா, பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் பிரிப்பேர்டு தான். ஈசாக்க பலி செலுத்தின 22 அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லும் போதே 13 வசனத்தை இயேசு பார்த்து அங்க ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்துகிறவ, எல்லாம் ப்ரிப்பேர்டு, எல்லாமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நான் காகத்துக்கு கட்டளையிடுவேன், நான் சாரிபாத் விதவையின் வீட்டில் அவளுக்கு கட்டளை கொடுப்பேன். Everything prepared. நீ கேரித்துக்கு போ, அங்கே காலையில் அப்பம், விடியக்கால அப்பம், சாயங்கால அப்பம், விடியக்காலத்தில் இறைச்சி, சாயங்காலத்தில் இறைச்சி, Everything was prepared. நீ போனா போதும், நீ சாரி பார்த்து விதவையின் வீட்டுக்கு பஞ்ச காலத்துல போனா போதும். அவ சுட்டு சாப்பிட்டு மறிக்கிறதுக்கு தான் அவ பொறுக்கிட்டு இருக்கிற விறக்க, ஆனா அது அல்ல. நீ போ, அவளை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவ, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவ, உங்க கண்ணுக்கு தெரியலாம் பஞ்சம்னு, உங்க கண்ணுக்கு தெரியலாம் நடக்காதுன்னு, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். திட்டம் பண்ணின எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தரும்படி தம்முடைய தேவ தூதனானவரை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். உன்னை நான் எப்போதும் பாதுகாக்கிறேன், உன் கால்கள் பாதம் இடராதபடி உங்களை தேவ தூதர்கள் சுமந்து கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்ட போது, செங்கடல் பிரண்டாக பிளந்தது, பார்வோனுடைய சேனை பின்பாக வந்தது, முன்பாக சென்று கொண்டிருந்த தேவ தூதன் பின்பாக விலகி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக, பார்வோனின் சேனைக்கு முன்பாக அவர்களை இரண்டாக பிரித்து பாதுகாத்தது போல, உங்களுக்கு முன்பாக ஒரு தேவ தூதனை தேவன் அனுமதிப்பார், பாதுகாப்பார்.